மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வின்ஃபினித் கம்பெனியில் ப்ரீமியம் கேட்டகரி ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் டே க்ரீம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டே க்ரீம் எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டே க்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட கம்பெனியில் இருக்கக்கூடிய டே க்ரீமோட பெனிஃபிட் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் லிக்கோ ரைஸ், பிளாக் சீட் அண்ட் கிரேப்போட எக்ஸ்ட்ராக்டில் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டோட கண்டென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமியம் டே க்ரீம். இது மூணுமே என்னென்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும், எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஷியல் ரெட்னஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி கொடுக்குறது மட்டும் கிடையாது, ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா க்ளோ பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அண்ட் யூவி ப்ரொடெக்ஷன், நம்ம இப்போ வெளியில் போகிறோம், வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு கரெக்டுங்களா. ஸோ வெயிலில் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சன்ரைசஸ் வர்றதுனால நம்ம ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த விஷயத்துலேருந்து காக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த டே க்ரீமில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் பற்றின பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லிக்கோ ரைஸ் எதில் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் சென்சிட்டிவிட்டியை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் நம்ம வெயிலில் நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால ஹார்ம்ஃபுல் எஃபர்ட் ஆஃப் தி சன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கின்னில் அடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய விதமான டேமேஜஸ் வரும் ஸ்கின்ல. ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இந்த லிக்கோ ரைஸில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கருவெளி இருக்குது, பிக்மெண்டேஷன்னா மங்கு இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்கிரிடியன்ட் இது. ஸோ அது மட்டும் கிடையாது, ஸ்கின்ல இருக்கக்கூடிய டார்க்னஸை வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த லிக்கோ ரைஸ். ஸ்கின்னோட ஹெல்த்தியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட சென்சிட்டிவிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த இன்க்ரீடியண்ட்டில் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் கிடையாது, ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோ பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமும் இந்த லிக்கோ ரைஸில் இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சீட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எடுக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்மளோட ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் வந்து பார்த்திங்கன்னா எதற்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கும்னு பார்த்திங்கன்னா இன்னர் டெட் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரியேட் ஆக தான் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த விஷயத்தை இந்த டே க்ரீம் எடுக்கிறது மூலிமா ஸ்கின்குள்ளே போய் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இது கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் சீட் எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி லூஸ் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் ஏஜ் ஆக ஸ்கின்னோட டைட்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா லூசிங் ஆகிறப்போ நம்மளுக்கு இந்த ரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்கும். 30 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் வெடிப்பு வர ஆரம்பிக்கிறதும், ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான டேமேஜஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் சீடு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை எப்போவுமே ஹெல்த்தியராக வச்சுக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இந்த இன்க்ரீடியண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை க்ளோ பண்ணக்கூடிய ஒரு பொட்டென்ஷியலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் சீடில் இருக்குது. அடுத்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேப்போட எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. கிரேப் நார்மலாகவே நம்ம ஸ்கின்னுக்கு எவ்வளோ ஹெல்த்தியர் கொடுக்கும்னு நம்மளுக்கு தெரியும். நேச்சுரல் எபிலிட்டி, ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா சன் ரேசஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த கிரேப்போட எக்ஸ்ட்ராக்டில் இருக்குது. அது மட்டும் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரேடியன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக யூவி ரேடியன்ஸ் நம்ம பாடியில் அஃபெக்ட் ஆகிறதுனால தான் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயரில் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா கியூர் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ்லேயுமே இருக்குது. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எப்பப்போ யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம மார்னிங் ஏஞ்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம், இல்லை வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா அஸ் அ ப்ரீமியம் பேஸ் க்ரீமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டே க்ரீமை நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நெக்லேயும் ஃபேஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரொட்டீனாக இருக்கக்கூடிய நம்மளோட ஃபேஷியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸோட கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரபின் ஃப்ரீ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இது யூஸ் பண்ணுறதுனால நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வரும், இது ரெகுலராக நான் யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டேனா திருப்பி என்னோட ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. இது பியூர்லி பாரபின் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டே க்ரீம் பற்றின நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸ்கின்னுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஷாராக நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டே க்ரீம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ். ஸோ விஷ் யூ ஆல் இன்ஃபினிட்டி அண்ட் வெல்த் அண்ட் ஹெல்த். இந்த ப்ராடக்டை நானும் ரெகுலராக கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்டோட ரிசல்ட்டை நீங்கள் என் கூட ஷேர் பண்ணுங்கள். விஷ் யூ இன்ஃபினிட்டி ஆஃப் வெல்த் அண்ட் ஹெல்த். தேங்க்யூ ஸோ மச் லீடர்ஸ்.